ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழன் ட்ரெண்டிங் சேனலில் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நான் ஜல்லிக்கட்டு வீடியோஸ் மாட்டின் உரிமையாளர்கள் புடி வீரர்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன், இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஆனால் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு எப்படி அனுப்பணும், எப்படி வீடியோஸ் வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பேர் இருக்கீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்படி வாங்கணும், எப்படி நீங்கள் வீடியோ கேட்கணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை என்னென்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்க. சில நம்பர்கள் ஃபோன் அடிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேசுகிறீங்க. அது ரொம்ப எனக்கு சங்கடமாக இருக்குது. நான் அனுப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி 7, நாளைக்கு தேதி 8, இந்த ரெண்டு நாளும் மதியம் 3:30 நைட்டு 10 மணி வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோஸ் அனுப்பிட்டுருக்கேன். நீங்கள் என்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஃபேஸ்புக் லைவுக்கு வாங்க. ஃபேஸ்புக்லேயும் தமிழன் ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் நான் லைவ் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லைவுக்கு நீங்கள் வந்து, இன்கேஸ் உங்கள் பேர் வந்து ராஜான்னு வச்சுங்களேன், ஃபேஸ்புக்லேயே உங்கள் பேர் ராஜான் இருக்குன்னு வச்சுங்க, எனக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு, உங்கள் மாட்டோட டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு வந்து உங்கள் பேர் ராஜான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிடுங்க. எதில்? வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. கடைசி எனக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் ராஜான் இருக்கணும். அனுப்பிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் லைவுக்கு வந்துடுங்க. வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிட்டேன், வாட்ஸ்அப்பில் வந்து லாஸ்ட்டாக ராஜான் மெசேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணால் போதும். நீங்கள் லைவில் உங்களை மாதிரி 10 பேர் வந்திருப்பாங்க, 20 பேர் லைவில் வந்திருப்பாங்க. அதில் வந்துருக்க சீனியாரிட்டி அடிப்படையில் நான் உங்களுக்கு லைவில் வராதன் அடிப்படையில் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ எனக்கு எப்படி கேட்கணும், எப்படி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக நான் பலதெல்லாம் சொல்லிட்டேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மாடு முகம் தெரியாது மாதிரி ஒரு ஃபோட்டோவும், மாட்டு வரக்கூடிய டைமிங் தெரியாது மாதிரி ஒரு ஃபோட்டோவும், அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டும், ப்ளஸ் மாடு விளாண்ட அந்த வீடியோ, மாடு ஓன்ன அந்த வீடியோ, அதுவும் நம்ம தமிழன் ட்ரெண்டிங்கில் எடுத்த வீடியோவை நீங்கள் எனக்கு அனுப்பணும். இந்த மூணு விஷயத்தையும் சரியாக நீங்கள் அனுப்பிட்டு உங்கள் பேர் ராஜா அப்படின்னா ராஜான்னு கடைசியாக ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு முடிச்சிடணும். நீங்கள் 4 மாடு கேட்டாலும் சரி, 10 மாடு கேட்டாலும் சரி, 1 மாடு கேட்டாலும் சரி, இந்த எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டீட்டெயில்ஸை எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு, கடைசியாக உங்கள் பேர் என்னவோ, ஃபேஸ்புக்கில் என்ன பேரோ அதை நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு லைவில் வந்து உட்காந்துக்கிங்க. நான் உங்களுக்கு எப்போ வந்துட்டு வீடியோ தர்றேன் அப்படிங்கிற தகவல் அப்பப்போ லைவில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நண்பர்கள் வந்துட்டு லைவுக்கு எப்படி வர்றது, இல்லை வீடியோ எப்படி கேட்குறது, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் சில பேர்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வீடியோஸ் கிடைக்கும். என்னால் முடிஞ்சளவு எவ்வளவோ அவ்வளோக்குள்ள கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி தரணும். சில நண்பர்கள் வந்துட்டு ரொம்ப 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 கோச்சிக்கிறீங்க. லைவில் கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். சில பேர் வந்துட்டு இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க, நேற்று நைட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், நான் ஃப்ரீயாக இப்போ இருக்க டைமில் நான் எடுத்து பார்த்துருவேன். எடுத்து பார்த்துட்டு, அண்ணா நீங்கள் இந்த டைமிங் சரியாக எனக்கு தெரில, நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மெசேஜ் போகிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்பீங்க, பார்த்துட்டு ஆஹா டைமிங் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்னாப் எடுத்து நீங்கள் அனுப்புவீங்க. மறுபடியும் அந்த மெசேஜ் எனக்கு வரும். அந்த மெசேஜை நான் பார்க்குறதுக்கு அந்த நீ அனுப்புகிற டைமிங்கில் நான் ஃப்ரீயாக இருந்து அந்த மெசேஜ் எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கள, இந்த விஷயங்கள் வந்துட்டு ஒரு மணி நேரம் உங்களுக்காக நான் காத்துட்ருக்க முடியாது. நீங்கள் அனுப்பின உடனே என்னால் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் எனக்கு இல்லாமல் போயிடும். நான் ஒருக்கிட்ட ஒரு புலப்பு கூடி போயிட்டேன்னு வச்சுங்களேன், அதை என்னால் பார்க்க முடியாது. அதே இது நீங்கள் லைவில் இருந்தீங்க அப்படின்னா, ஓ ரைட்டு லைவில் இருக்கு அப்படி, என் கூட கனெக்டில் தான் அந்த பையன் இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டு நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, அந்த மாடல் அனுப்பியிருக்கீங்க, அந்த வீடியோ கேட்டிருக்கீங்க, உங்களை தேடி வீடியோ வந்துட்டு இருக்குது, இது நீங்கள் தப்பாக அனுப்பியிருக்கீங்க, மறுபடியும் நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் லைவ்லேயே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம், லைவ்லேயே நீங்கள் கேட்டு நீங்கள் வீடியோ வாங்கிக்கலாம். இதுக்காக தான் வந்துட்டு நான் சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள். தவறுதலாக வந்துட்டு லைவில் வந்தால் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கெலாம் இல்லை, நான் அந்த டைமிங்கில் இங்கே இருப்பேன் அப்படிங்கும்போது அந்த டைமிங்கில் நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட நேரடியாக பேசியோ அல்லது உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை வாங்கியோ கொடுக்கறது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கிட்டிருந்து இங்கிட்டிருந்து மெசேஜ் அனுப்பிட்டு கேட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி வீடியோ அனுப்ப முடியாத சூழ்நிலையை உருவாக்க வேணாம். யாரும் தயவு செஞ்சு தவறுதலாக நினைக்காம வாங்க. எல்லாத்துக்குமே வீடியோஸ் உண்டு. எப்போ எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துச்சுன்னு தோணுதோ, என் தோணுதுன்னா நீங்கள் என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குறத வந்து குறையுதோ, அது வரைக்குமே நான் லைவ் மூலமாகவே உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்றேன். அது வரையும் நான் கொடுப்பேன். அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் கூட கொடுப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த வீடியோவும் நான் டெலீட் பண்ணல, எல்லா வீடியோவும் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் ஃபுட்டேஜஸ் எடுத்த ஃபுட்டேஜஸ் உங்கள் மாட்டோட வீடியோஸ் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி 3:30 சாயந்தரம் நைட்டு 10 மணி வரைக்குமே உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். லைவில் வாங்க. நன்றி.